எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் சசிகலா நரேந்திரா. விவேகானந்த குணலட்சுமி தம்பதியருக்கு நான் ஒரு மூத்த புதல்வி. இலங்கையில் மீன்பாடும் தேனாடாம் சிறப்பு மிக மட்டுமா நகரில் பிறந்த நான் அங்கே வந்து நான் என் உயர்கல்வியை வந்து மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் ஏழ் மட்டும் நான் படித்து, பிறகு எனக்கு கலையில் வந்து கூடுதலான விருப்பமாக இருந்தபடியாக விமலானந்தா மியூசிக் காலேஜ் அந்த இதில் டிப்ளமா சங்கீதத்தில் வந்து டிப்ளமா பெற்று 12 வருஷம் வந்து இலங்கையில் ஜாழ்ப்பாணம் கொழும்பு மட்டக்களப்பு திருகோணமேல வவுனியா இந்த இடங்களில் வந்து 12 வருஷம் நான் பாடசாலையில் சங்கீதம் கற்பித்து நிறைய மாணவர்களை வெளியிலே அவங்களோட கலை சம்பந்தமான பயிற்றுவித்து நிறைய மாணவர்களை வெளிக்கொண்டு நான். அது மட்டுமில்லை, உடற்கல்வி ஆசிரியராகவும் இருந்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்து வந்து எல்லா வித துறைகள்லேயும் பயில வேணுமென்ற ஒரு விருப்பம். அப்போ நான் ஒரு 10 வயதிலிருந்தே சின்ன சின்ன கைவேலைகள், அதாவது கைவேலைகள் மட்டுமில்லை நடனம், வயலின், பாட்டு, இப்படி ஒவ்வொரு துறைகளையும், அதை விட கேக் ஐசிங், மேக்கப், தையல், பொக்கே இப்படியான பல துறைகளிலையும் நான் பயின்றுவித்து இலங்கையில் வந்து தான் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு அங்கே வந்து 2 பிள்ளைகள், அப்புறம் கனடாவில் வந்து என்ன ஒரு மகன். அப்போ எனக்கு குடும்பமும் நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. நான் மேரி பண்ண பிறகும் அரஜன் பியூட்டி என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி, அதாவது சங்கீதம் படிப்பித்து கொண்டிருக்கக்குள்ளே அரஜன் என்ற ஒரு பியூட்டி என்று ஒரு ஸ்தாபனத்தை, அழகு கலை நிறுவனத்தை நிறுவி அதில் வந்து 300 மேற்பட்ட மாணவர்களை பயிற்றுவித்து எல்லா துறைகளிலேயும் கேக் மற்றது ஜுவல்லரிங், தையல், மேக்கப், ஃப்ளவர் பொக்கே எல்லாத்துலேயும் தாண்டு 1998 ஒரு பெரிய கண்காட்சி உண்டு ஸ்ரீலங்காவில் வச்சேன். நான் அங்கே வந்து நிறைய விருதுகள், நான் ஸ்ரீலங்காவிலையும் எனக்கு நிறைய விருதுகள் கிடைத்தது. அது மட்டுமில்லை, நான் நிறைய மாணவர்களை வெளிக்கொணந்து அவர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பையும் நான் ஸ்ரீலங்காவில் தண்டினேன். அப்புறம் 2000 நாங்கள் ஃபேமிலியாக இங்கே கனடாவுக்கு வந்து கனடாவில் வந்து என் சங்கீதத்தையும் ஆரம்பித்து, அதுடன் முக்கியமாக நான் டிப்ளமா என் அழகு துறையில் வந்து டிப்ளமா எடுத்து ஸ்ரீலங்கா தமிழ் பெண்மணியாக முதல் கனடாவில் வந்து ஒரு வியாபாரம் என்று ஒரு கடையை தொடங்கினது வந்து நான் தான். 2003 அந்த அதோட அங்கே அந்த அழகு மட்டும் இல்லை பயிற்றுவிச்சு, நான் எல்லா கோர்சஸும் பயிற்றுவிச்சு. அப்போ அதில் வந்து நிறைய பெண் பிள்ளைகள் வருவார்கள். அப்போ எனக்கு அந்த பெண் பிள்ளை கனடாவில் தெரியும் தானே, இப்போ சாரி உடுத்து பிள்ளைகளை பார்க்குறதே ஒரு விருப்பம். அப்போ நானும் என் கணவரும் ஒரு ஐடியா போட்டோம், ஓகே இந்த பிள்ளைகளை வச்சு ஒரு பியூட்டி கண்டெஸ்ட் உண்டு, அதாவது கலாச்சார அழகுராணி போட்டி உண்டு. அது ஏன் என்னத்துக்கு அந்த கலாச்சாரம் அந்த அழகுராணி போட்டின்னு வந்தேன்னா, அப்படி என்னத்தை எங்களோட பிள்ளைகள் வேறுங்கள், இப்போ அவங்களுக்கு எங்களோட தமிழ் கலாச்சார உடைகள் ஹாஃப் சாரி சாரி மற்ற தமிழில் கதைக்கோணும் அப்படின்ட்டு 2005 மிஸ் தமிழ் டொரண்டோ என்று நான் 2000 இங்கே வந்தேனான். 2003 என்னை கடை தொடங்கினான். 2005 மிஸ் தமிழ் டொரண்டோ என்று முதல் உலகத்திலேயே ஒரு கலாச்சார அழகுராணி போட்டி என்று நாங்கள் தான் கனடாவில் முதல் ஸ்டார்ட் பண்ணி, அதில் இருந்து நிறைய பெண்கள் ஒவ்வொரு வருஷமும் இனியிலண்ட விமர்சையாக நடக்கும். பிறகு 2011 வந்து மிஸ் தமிழ் கனடாவாக மாற்றினோம். பிறகு இப்போ வந்து எங்களுக்கு 2019 வந்து மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் அண்டு உலகத்திலிருந்து எல்லா பெண்களும் இங்கே வந்து செய்கிற அளவுக்கு இருக்குது. நான் உண்மையாக இந்த அழகுராணி போட்டியை வச்சதுக்கு காரணம் எங்களோட கலாச்சாரம், அதுக்காக தான். அது உண்மையாக உலகத்திலே எங்களது முதலாக இப்போ முடிந்து கொண்டிருக்குது. அதை விட அரஜன் பியூட்டி என்று நான் 2003 தொடங்கி 2015 ஏஜிஏ பியூட்டி அகாடமி அண்டு 3 பிரான்ச் தொடங்கி 3 பிரான்ச்சும் இப்போவும் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ மாணவர்கள் இதில் என்னட்ட கல்வி பயின்று சுயதொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2010 ஒரு பெரிய கண்காட்சி உண்டு, எல்லா விதமான இதுவும் இங்க வச்சினான். பிறகு 2014 என் ஏஜிஏ அகாடமியை விட விழித்தெழு பெண்ணே என்ற ஒரு இன்டர்நேஷனல் உமன் ஆர்கனைசேஷன்,
இந்த ஒரு மகளிர் அமைப்பை 2014 நான் அதை இங்கே தொடங்கி 2014 கனடாவில் 18 பெண்களுக்கு, அதாவது மறைமுகமாக இருக்கும் டேலண்டடான பெண்களை இனம் கொண்டு அவங்களுக்கு விருது வழங்கி கௌரவிச்சினாங்க. அது மட்டும் இல்லை, இப்பொழுது இலங்கையில் இப்போ 2 வருஷமாக 100 பெண்களுக்கு விருது அங்கே. அது மட்டும் இங்கே யூரோப்பிய இந்தியா எல்லா இடமும் இருந்து இங்கேயும் வந்து 14 செய்தினாங்க. இப்போ இந்த வருஷமும் செய்ய இருக்கிறோம். இப்படியான பல இது, அது இது மட்டும் இல்லை, ஆத்மீகம், அதாவது பாபாவோட டெம்பிளும் ஒன்று நிறுவி இருக்கிறேன். அதுலேயும் நிறைய பக்தர்கள் வந்து பயனடைகிறார்கள். அதை விட என்ற குடும்பம், அம்மா அப்பா, சகோதரர்கள், என்ற கணவர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமகள் எல்லார சப்போர்ட்டோடையும் நான் என்ன முன்னேறிக்கொண்டே இருக்கிறேன். சேம்பர் காமர்ஸில் வந்து நான் இந்த பிஸ்னஸ் தொடங்கி 2003-2004 ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்போ 19 வருஷம். இந்த ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து எந்த திறமைகளை கண்டறிஞ்சு டாக்டர் வசந்தகுமார், அவர் இப்போ இல்லை, முதல் சேம்பரில் இருந்தவர், அவர் தான் என்ன ஓகே இதுக்குள்ளே நீ கட்டாயம் வரணும், வந்தால் என்ன முன்னேறலாம் என்று சொல்லி அவர் தான் என்ன இந்த சேம்பர் காமர்ஸ்களை கொண்டு சேர்த்து இத்துடன் வந்து 19 வருஷம் ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. ஆனால் உண்மையாக இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எனக்கு எந்த பிஸ்னஸ் இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட்டாக சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான். அது நான் கட்டாயம் சொல்லுவேன். என்னென்னா அங்கே வந்த வர்த்தகர்கள பழக்கம், ஒவ்வொரு வர்த்தகர்களோட தொழில் சார் அந்த டெக்னிக்குகள், அதுகள் அவங்களோட மோட்டிவேஷனுகள், அவங்க இப்படி இதுகளெல்லாம் நாங்களும் பார்த்து அப்படித்தான் இதண்டுனாங்க. மற்ற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது. அதுக்குள்ளே வந்து நிறைய பேரோட இதண்டு நிறைய பிஸ்னஸ்கள் இதுகள் அப்படி. உண்மையாக எனக்கு அது நிச்சயமாக சொல்லுவேன், ஃபர்ஸ்ட்டாக நான் கனடாவில் இந்தளவுக்கு மிளிர்றதுக்கு காரணம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். முதல் வந்து விழித்தெழு பெண்ணைக்கு வந்து விழித்தெழு பெண்ணை வந்து எங்களோட பெண்களை வந்து பெண்களுக்கு வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறது. மற்ற எத்தனையோ எவ்வளவோ பெண்கள் வந்து படிப்பு இதுகளில் வந்து பின்னடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எங்களோட தாயகத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறது. மற்றதும் அவங்கற அந்த கைத்தொழில் செய்கிற அந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்தி அவங்களுக்கு அதை ஊக்குவிக்கிற தொழில் வாய்ப்பை கொடுக்கறது. மற்றது போதை வஸ்து அந்த இது, மற்றது வன்முறை கொடுமைகள் இதுகளுக்கு வந்து குரல் கொடுத்து அதுகளை இல்லாமாக்குறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களுக்கும் நாங்கள் அது வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்ற எங்களுக்கு பெண்கள் முக்கியம். பெண்களை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு கொண்டு வரலுமோ அந்தளவுக்கு நாங்கள் போராடி இந்த பெண்களை வெளியில் கொண்டு வருவோம். அடுத்ததாக சாதனை பெண்கள், எத்தனையோ பெண்கள் எல்லா நாட்லேயும் இருக்கிறாங்க, அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு விருது வழங்கி அவங்களை கௌரவிக்கிறது, இப்படியாக இருக்கிறோம். மற்றது மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் மூலம் பெண்கள் ஆளுமையை கொண்டு வரது, எங்கள்கிட்ட தமிழ் கலாச்சாரத்தை வெளியில் கொண்டு வரது. இந்த ஏஜிஏ அகாடமி மூலம் நிறைய பெண்களை வந்து அவர்களுக்கு இலவசமாகவும் நாங்கள் கற்பிக்கிறோம். அவங்களுக்கு இலவசம் மட்டுமில்லை, எல்லா விதமாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்து வெளியில் சுய தொழில் வாய்ப்பை கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். என்ற துறையில் வந்து நான் வந்து பிரகாசிக்கும் பொழுது நிறைய இடையூறுகள் வந்தது, இடையூறுகள், எதிர்ப்புகள், இப்படியெல்லாம் நிறைய சவால்கள் வந்தது. அப்போ அது வந்து எனக்கு இன்னும் மேல்மேலும் இன்னும் முன்னேற வேணுமென்ற ஒரு இது வந்து அந்த இதால் வந்தபடியாக இன்னும் நான் முன்னேறிக்கொண்டு தான் போகிறேன். பெரிய சவால்களுக்கு இடையில் நான் முன்னேறிக்கொண்டு தான், அதுதான் எனக்கு அந்த ஊக்குவிப்பு. எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு தொழில் செய்ய வேணும், தங்களோட சுய தொழில், என்ன தொழிலோ சரியா. அப்போ இப்படி ஒன்று ஒரு தொழில் நானும் அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுக்கும் பயப்படப்படாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் செய்யணும்.
அது மட்டும் இல்லை, அதுக்கேற்ற திட்டங்கள், இப்போ எங்களுக்கு பண வசதியோ இப்போ அவங்களுக்கு பண வசதி தேவையோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி சில சில ஐடியாஸ்கள், ஓகே இப்படித்தான் இது பண்ணணும், என்ற எனக்கு நிறைய பெண்கள் வந்து கேட்பாங்க, மேடம் எனக்கு இப்படி ஒரு ஆசையாக இருக்குன்னு நான் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், எங்களால் ஏழுமான எல்லா இதோ சரியா முழுப்பே இதையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் துணிஞ்சு, பெண்கள் என்றால் உண்மையாக துணிவு வேணும், ஒருவருக்கும் பயப்படப்படாது, எனக்கு என்னால் முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி தொடங்கினா எதுலேயும் வெற்றி அடையலாம். ஒன்றுக்கும் பின்னுக்கு தயங்கப்படாது, மோட்டிவேஷனோடு நல்லா ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் வெற்றி. அது என்ற வாழ்க்கையிலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.